வாங்கப்பா வாங்க. இவ்வளவு வயசானாலும் அந்த வளர்த்த பாசம் உன்னோட இருக்கணும்னு வந்துட்டான் அந்த ஆடு. ஆனா குளிர் தேசம் கொஞ்சம் கவனிக்காம விட்டுறாரு. உடம்புதான் பாவம் ஓம்டி பயில்வான் மாதிரி இருக்கு. ஒரு கனமான கம்பளியா வாங்கி ஏப்பா நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்கப்பா. உட்காரத்துக்கும் படுக்கிறதுக்கும் எனக்கு எங்கடா நேரம் இருக்கு. அவனுக்கு என்னப்பா அவசரம், சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன். சரி, ஒரு பிக் பங்காளா சீப்பா ஏலத்துல வருது. ஏலத்துக்கு ஏன்பா வீட்டு எடுக்கணும், நமக்குதான் கடல் மாதிரி வீடு இருக்குது. நாம குடியிருக்கா வீடு எடுக்கிறப்பா, நான் ஒரு பொண்ணு அநாத பொண்ணை வளர்க்கறேன்ல. அநாதையா யாருப்பா அது? அதான் அந்த டிரைவர் பொண்ணு. அது அந்த கதை உனக்கு தெரியாது விடு. அது மேல அந்த வீட்டை எழுதிட்டு அதுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டா அப்பா. ஐயோப்பா என்ன கஷ்டமும், அவன் வீடு ஏலத்துக்கு வருது. ஏப்பா வாழ போற பொண்ணுக்கு புதுசா ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா என்னப்பா? ஏண்டா கஷ்டப்படுறவன் கூட ஏலத்துக்கு வருதுன்னா வாங்கறதுக்கு என்ன தவிர நல்லவன் எவன்டா இருக்கிறான்? அதனால எனக்கு இப்ப வாண்டடு மணி 25,000 ரூபாய் வேணும். என்னப்பா அது? அன்னைக்கு தான் வீட்டுக்கு கொண்டு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா மறுபடியும் பணம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கொடுத்த நான் எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன நன்மை செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதான் கையில வச்சிருக்கே கொடுற. என்னப்பா அது, சரக்கு விற்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் வாங்கியிருக்கேன், நீங்க இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கொடுறா அட்வான்ஸ் நான் எடுத்து போய் கொடுக்குறேன். இல்லப்பா அது எஸ்டேட் வளர்ச்சிக்காக வச்சிருக்கேன்ப்பா. ஏண்டா எதது எப்ப வளரணும்னு எனக்கு தெரியாதா? கொடுறா பிரிவுனே. அப்பா என்ன மன்னிச்சு மன்னிக்கணும், கண்டிச்சு கேக்குறவன் வர்றேன். தம்பி பெரிய ஐயா உண்மையா வீட்டை யாரும் எடுக்கவா இந்த பணத்தை வாங்கிட்டு போறாரு? அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படி அடிக்கடி வந்து பணம் வாங்கிட்டு போறாரு, எதுக்கு வாங்கிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க நம்ம கையெல்லாம் காணோம், இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வரல போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்டுல ஒரு பொண்ணு விஷயம், அந்த தகராற முடிச்சுட்டு இஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள டிலே போச்சு. ஒண்ணு விஷயமா, உங்களுக்கு எதுங்க பொண்ணு? எனக்கு எது பொண்ணு? நம்ம டிரைவர் பொண்ணு சாமி ஒரு நாள் வந்து என் உயிரை காப்பாத்தினானே, அவன் செத்து போட்டான் இல்ல, அவன் பொண்ணை இப்ப நாம தானே காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா எவனோ காலிப்பய காவாலிப்பய அந்த பொண்ணு கிட்ட போய் டிஸ்டர்பிங் பண்ணி இருக்கிறான். அவன் யாருங்க என்கிட்ட காட்டுங்க, அவனை அடிச்சு கட்டி தலைக்கா தொங்க விட்டுடுறேன். நீ தலைகீழ தொங்க விடும் போது நான் கீழே வைக்க போற போட்டு கொளுத்துற மாட்டேன். ஆமா நாளைக்காவது உண்டா? நாளைக்கு என்ன, தினம் தினம் உண்டு. அப்படானு என் பணம் திரும்பி வர்ற வரைக்கும் நான் சீட்டையும் விடமாட்டேன், உங்களையும் விடமாட்டேன். வரவா, போயிட்டு வாங்க. ரங்கா, நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீதா நமக்கு கிடைக்கணும்னா முதல்ல அந்த வாசுவோட முதுகெலும்ப முதல்ல உடைக்கணும். அத பத்தி கவலைப்படாத, நாளைக்கு நம்ம ஊர்ல சடுகுடு போட்டி நடக்க போகுது இல்ல, அதுக்குன்னே ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு வீரனை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிற, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. சபாஷ், வெற்றி நமக்கு கிட்டி
யாருமே இல்ல. என்னது? அப்பா வந்து எஸ்டேட் போயிருக்காங்க, அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க, ரெண்டு இடமும் லேட் ஆகும். அதான் நீங்க எங்க வந்துட்டீங்க? சீதா சொல்லுங்க பாத்தியா? சடுகுடு போட்டியில எனக்கு தான் வெற்றி. ஏன் சீதா, என் வெற்றியில உனக்கு மகிழ்ச்சி இல்லையா? எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் இங்க எப்படி காட்டிக்க முடியும்? வேற எங்க பின்ன என்னங்க, நீங்க ஆடுற விளையாட்டை நான் நேர்ல பார்த்து சந்தோஷப்படக்கூடாதா? யாரு வர வேண்டாம்னு சொன்னா?
பாயம் பிளே கிரவுண்டுக்கு. இது இல்லாம எப்படி நீங்க இதை கவனிக்க மாட்டீங்க, மத்தவங்க கவனிப்பாங்களே, அவங்களுக்கு அதுதானே வேலை. களங்கம் இல்லாம நீ பேசுற பேச்சில இருந்து நீ என்ன பத்தி எப்படியெல்லாம் கற்பனை செய்திருக்கேன்னு தெரியும். ஏன் சீதா, ஒன்னு ஒண்ணு கேக்குறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினான், அந்த பெண் அவனை பத்தி ஏன் இப்படியெல்லாம் கற்பனை செய்யறான்? கணவரோடு அன்பு இருக்கிற பெண்களுக்கு தன் குடும்பத்தை பத்தியும் தன் குழந்தைகளை பத்தியும் எத்தனையோ கவலை. வாழ துடிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணுக்கு தன் வருங்கால கணவரை பத்தி கற்பனை செய்வதை விட வேற என்ன வேலை? சீதா, உன் எண்ணம் எனக்கு புரியுது. இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ஆனா என் மூத்தவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படி கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்டுல எட்டி மேல சத்தம் கேட்க போகுது.